ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சூப் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளி சூப்ல நம்ம வந்து கேரட்டும் சேர்த்து போட்டு செஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு கேரட்டை பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், பூண்டு வந்து மூணு பல்லு, அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தக்காளி நான் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா ஏழு தக்காளி எடுத்திருந்தேன். பட்டர் சேர்க்க போறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு பே லீஃப் சேர்த்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இதில் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இந்த ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இது கூட இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். இது கூட நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த கேரட்டை இது அவ்வளோக்கே ஒன்றா சேர்த்துக்கலாம். கேரட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ வெட்டி வச்சிருக்க அவ்வளோ தக்காளியும் இப்போ இது கூட சேர்த்துருவோம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் வேக வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ அப்படி பீஸ் பீஸாக நமக்கு அந்த தக்காளி தெரியக்கூடாது, நல்லா வந்து நல்லா முஷியாகிடும். இந்த மாதிரி வதங்கணும். தக்காளி சூப் பண்ணும்போது நீங்கள் வந்து வெங்காயம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். வெங்காயத்தோட தக்காளி தான் வந்து நிறைய இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சூப்போட குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். அது மாதிரி சூப்பும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளியோட குவான்டிட்டி மட்டும் இப்போ தான் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுபோல் எஸ்பெஷலி இந்த தக்காளி சூப் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது தக்காளி நல்லா கொஞ்சம் செவப்பாக இருக்கிற மாதிரி, நல்லா ரெட்டாக இருக்கிற தக்காளி வாங்கிக்கோங்க. அப்போ அந்த கலரும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு சூப்போட கலர். நான் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இதை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதே டைமில் நமக்கு என்ன ஆகிடும், கேரட் எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ கேரட்லாம் வெந்துட்டப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பே லீஃப் போட்டிருந்தோம்ல, அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லீஃபை வந்து தனியாக எடுத்து போட்டிருக்கேன். அரைக்கும் போது இது வந்து நமக்கு தேவைப்படாது. நமக்கு அந்த பே லீஃபோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த சூப்பில் இறங்கணும், அதுக்காக தான் நம்ம அதில் போட்டது. ஸோ அதை நம்ம அரைக்க தேவையில்லை, அதை வந்து எடுத்து போட்டுருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு வேக போட்டிருக்கேன். ஸோ இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேரட் நமக்கு நல்லா வேகணும். ஸோ இந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் வத்தட்டும். அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கும் போது மேலே தெரிக்காது, ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது அரைக்க சொல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிட்டோம் நல்லா. ஸோ இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு, இதில் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டிருந்தோம்ல, தக்காளி சூப்புக்கு இது பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வத்தியாச்சு. ஸோ இதை வந்து லைட்டாக கிளறிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கேரட் நமக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் இந்த சூப்புக்கு வந்து ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போது அரைக்காதீங்க, இல்லை ஆறினப்புறம் நம்ம அரைச்சிடுவோம்.
ஸோ அவ்வளோதான். சூப் வேலை வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த சூப் வேலை நடந்துட்டு இருக்க சொல்லி நான் சைட் பை சைடு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறுன அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாம் வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டதில் எல்லாம் வத்தி போயாச்சு. ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆறட்டும், ஆறுன அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு பெரிய வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் மிக்சி ஜாரில் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் வடிக்கும் போது ஈஸியாக வந்து வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஃபில்டர் மேலே எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பேட்சில் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டீல் கரண்டியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இதை இந்த மாதிரி இப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டிடுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு சூப் வந்து நல்லா கிளியராக கிடைக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொதிச்சாச்சு. நான் இப்போ வந்து சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அருமையான ஹெல்த்தியான சூப்பை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.